எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான கான்செப்ட்ஸ் எல்லாமே தமிழில் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அது மாதிரியே பில்டிங் எஸ்டிமேஷன் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பீம் கட்டுறதுக்கு தேவையான கம்பியை எப்படி நம்ம கணக்கிடலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது டெக்னிக்கல் பர்சன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஒரு நான் டெக்னிக்கல் ஒரு கிளையண்ட் சைடாகவும் நீங்களாம் இருந்து இது எப்படி இதை ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். சிம்பிள் கால்குலேஷனாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பீம்னு இமேஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து செவுறு, இது ஒரு பிரிக் ஒர்க்கு, இந்த பக்கம் ஒரு பிரிக் ஒர்க் இருக்குது, மேலே கட்டிருக்கிறது ஒரு பீம், இந்த ஷேப்பில் இருக்கிறது ஒரு பீம்னு சொல்லி இமேஜ் பண்ணிக்கோங்க. செவுரோட மேலே பீம் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமோட சைஸ் தெரிஞ்சுக்கணும், அதாவது பீமோட பிரெத் எவ்வளவு, டெப்த் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். பீமோட பிரெத்து பார்த்திங்கன்னா 230 mm, இதோட டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 300 mm. இந்த பீமோட கிராஸ் செக்ஷனல் வியூ தான், இந்த பீம் கிராஸ் செக்ஷன் வியூ தான் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். பிரெத்து பார்த்தீங்கன்னா அகலம் 230 mm, அதோட ஆழம் அதாவது டெப்த்து 300 mm இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போ இதோட பீமோட மொத்த லென்த் எவ்வளவு, கிளியர் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் டு இன்னர் இந்த செவத்துக்கும் இந்த செவத்துக்கும் இன் பிட்வீன் இருக்கிற சைஸ் தான் கிளியர் ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் 4.5 meter அப்படிங்கிற மாதிரி வருது, சரிங்களா? ஸோ இவ்வளோதான் சைஸ். இந்த பீம் வந்துட்டு இந்த செவுத்து மேலே 300 mm பீரிங் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பீரிங்னா செவுத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 300 mm செவுத்தில் பீரிங் கொடுத்துருக்காங்க. அந்த பீமோட கிளியர் கவர் அப்படிங்கிறது 20 mm சொல்லி அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே அஸ்யூம்டு டேட்டா. இந்த டேட்டாவை வச்சுட்டு தான் நம்ம எவ்வளோ கம்பி தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். இந்த பீமில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் 2 bar கொடுத்துருக்காங்க, 1, 2 bar. டாப்பில் 2 hanging bar 2 கொடுத்துருக்காங்க, 1, 2 bar கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்டிரப் அப்படின்னு அர்த்தம். இதோட டயாமீட்டர் வந்து 8 mm டயாமீட்டர் ஸ்டிரப் கொடுத்துருக்காங்க. இது ஹூக்கு, ஸ்டிரப் இப்படி வளைச்சி போட்டால் தான் ஸ்டெபிளாக நிற்கும், இதுக்கு பேர் ஹூக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பீமுக்கு தான் தேவையான ஸ்டீலை எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஈஸியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய டேட்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டேட்டாலையுமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பீமை நம்ம டிசைன் பண்ணி எவ்வளவு ஸ்டீல் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் த பீம் 230 x 300 mm தான் பீமோட சைஸ்ன்னு சொல்லியிருக்கு. கிளியர் ஸ்பேன் 4.5 meter, அதாவது 4.5 meter. பீரிங்கான வால் 300 mm. டாப்பு பார் மேலே ஹேங்கருக்கு கொடுக்குற பார் வந்துட்டு 2 bar 12 mm டையாக கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 bar, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குங்கள்ல. ஸோ இதுதான் 2 bar 12 mm டயால கொடுத்துருக்கு. அடுத்து பாட்டம் பார் 2 bar வந்துட்டு 20 mm டயால கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் பாட்டம் பார், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, இதுதான் பாட்டம் பார், இது 20 mm டயால கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிரப்பு பார், இந்த சுற்றி வச்சுக்கிற ஸ்டிரப் பார் வந்துட்டு 8 mm பார் டயாமீட்டர் வந்து 8 mm, 200 mm ஸ்பேசிங்கில் கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ ஸ்டிரப் பாரோட ஸ்பேசிங் இதுக்கும் இதுக்கும் இன் பிட்வீன் இருக்கிற ஸ்பேசிங் வந்து 200 mm கொடுத்துருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம பார் பெண்டிங் ஷெடியூல் அப்படிங்கிறது போட போகிறோம். ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கண்டுபிடிக்கணும் பார் பெண்டிங் ஷெடியூலுக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பார் பெண்டிங் ஷெடியூல் அப்படிங்கிறது எவ்வளோ வெயிட் ஆஃப் ஸ்டீல் நம்ம போட போகிறோம், எவ்வளோ லென்த்துக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டீல் நமக்கு தேவைப்படுது, இந்த டயாமீட்டரில் இவ்வளோ லென்த்து தான் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பேர் தான் பார் பெண்டிங் ஷெடியூல் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இந்த பீமுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் லென்த் ஆஃப் பாட்டம் அண்டு டாப் பார். இப்போ நான் ஏன் 2 baruமே ஒட்டுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் பாருங்கள் ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் பார் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த பாரும் சரி இந்த பாரும் சரி எங்கேயுமே பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த எண்டில் இருந்துட்டு இந்த எண்டு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதுவே பாட்டமில் 3+க்கு மேலே போச்சு பாரோட கவுண்ட் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டிவ் இந்த பக்கம் இங்கே இருக்கிற அல்டர்னேட்டிவ் பார்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே ஏற்றி அதாவது பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம வர வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் லென்த் ஆஃப் த பாட்டம் அண்டு டாப் பார் ஒன்று, கட்டிங் லென்த் ஆஃப் த ஸ்டிரப் பார் ஒன்று, நம்பர் ஆஃப் ஸ்டிரப் பார் எவ்வளோ ஸ்டிரப் பார் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்டீல் ரெக்வயர்டுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒவ்வொன்றா நம்ம கால்குலேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங் லென்த் ஆஃப் ஸ்ட்ரெயிட் பார், அதாவது பாட்டம்லேயும் டாப்லேயும் இருக்கிற பாரோட எவ்வளோ லென்த்துக்கு நம்ம கட் பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு சிம்பிளான ஃபார்முலா தான், டோட்டல் லென்த் ஆஃப் த பீம் மைனஸ் 2 x கிளியர் கவர். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இது இந்த இடத்துல இருந்துட்டு இந்த வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு பேர் தான் நம்ம கட்டிங் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது கண்டுபிடிக்கிறது டோட்டல் லென்த் ஆஃப் த பீம், பீமோட இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற டோட்டல் லென்த்து, அதுலேருந்து இந்த கிளியர் கவரை மைனஸ் பண்ணுறோம், இங்கே இருக்கிற இந்த கிளியர் கவரை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு கிளியர் கவர், இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்கிறதுனால நம்ம
டோட்டல் லென்த் இந்த எண்டில் இருந்துட்டு இந்த வரைக்கும் இருக்கிற லென்த்து மைனஸ் 2 இன்ட்டு கிளியர் கவர் அப்படின்னு நம்ம போடுறோம், சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபார்முலா டோட்டல் லென்த் ஆஃப் த பீம் மைனஸ் 2 இன்ட்டு கிளியர் கவர் அப்படின்ச்சு. ஸோ நம்ம கிளியர் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 ப்ளஸ் 0.6 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ரெண்டு பக்கமும் பீரிங் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்ல டயக்ராமில். ஸோ ஒரு பக்கம் பீரிங் வந்து 0.3 மீட்டர், இன்னொரு பக்கம் பீரிங் 0.3 மீட்டர். ஸோ டோட்டல் பீரிங் வந்துட்டு 0.6 மீட்டருக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். மைனஸ் 2 இன்ட்டு கிளியர் கவர் 20 mm சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் 0.02. ஸோ 5.1 மைனஸ் 0.04 அப்படிங்கிற பார்க்கும்போது 5.06 மீட்டர் அப்படிங்கிறத நமக்கு கட்டிங் லென்த் ஆஃப் ஸ்ட்ரெயிட் பார் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இது பாட்டமுக்கும் இதே தான், டாப்புக்கும் இதே தான். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ல நம்ம பென்ட் அப் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அடுத்தது கட்டிங் லென்த் ஆஃப் த ஸ்டிரப் பார் அப்படிங்கிற டாப்பிக்கு, இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் பார் அப்படிங்கிறது ஒரு நேராக போடுறது தான். ஸோ லென்த்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்டிரப் பார் அப்படிங்கிறது இந்த பக்கம் நம்ம மடித்து கொடுப்போம், ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால இதோட லென்த்து வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு a + b ப்ளஸ் ஹூக் லென்த்து மைனஸ் பென்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட காமன் ஃபார்முலா, இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் ஏ அப்படிங்கிறது என்னென்னா, இந்த எண்டில் இருந்துட்டு இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஸ்டீலோட இந்த எண்டிலிருந்து இந்த ஸ்டீலோட இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஏ. இதில் எது வருதுன்னா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் பிரெத் ஆஃப் த பீம், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற டோட்டல் பிரெத்து, ஓகேங்களா? அதில் 2 இன்ட்டு 20, ரெண்டு பக்கம் இருக்கிற கிளியர் கவர், இது ஒரு கிளியர் கவர், இங்கே ஒரு கிளியர் கவர். ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் 2 இன்ட்டு 8, அதாவது ரெண்டு பக்கம் இருக்கிற ஸ்டிரப் பார். ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்துட்டு இந்த இடம் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும், அதுக்கு பேர் தான் ஏ, சரிங்களா? ஸோ 230 mm தான் நம்ம பீமோட பிரெத்துன்னு பார்த்தோம். மைனஸ் 2 இன்ட்டு 20, ரெண்டு பக்கமும் கிளியர் கவர் 20 இருக்குது. மைனஸ் 2 இன்ட்டு 8, ரெண்டு பக்கம் இருக்கிற ஸ்டிரப் பாரோட டயாமீட்டர் 8, சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 174 mm தான் ஏ அப்படிங்கிற வேல்யூ வருது. இப்போ அடுத்து பி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெப்த் ஆஃப் த பீம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த எட்ஜில் இருந்துட்டு இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெப்த் ஆஃப் த பீம் மைனஸ் 2 இன்ட்டு கிளியர் கவர் மைனஸ் 2 இன்ட்டு 0 டயாமீட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 300, ஏன்னா டெப்த் ஆஃப் த பீம் 300 நம்ம கொஷனில் பார்த்துருக்கோம். ஸோ 300 மைனஸ் 2 இன்ட்டு 20 கிளியர் கவர் மைனஸ் 2 இன்ட்டு 8 ஸ்டிரப் டயோட டயாமீட்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது 244 mm அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஏ வேல்யூ 174, பி வேல்யூ 244 mm கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 இன்ட்டு a + b ப்ளஸ் ஹூக் லென்த் மைனஸ் பென்ஸ், 2 இன்ட்டு 174 ப்ளஸ் 244. ஹூக் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஹூக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி ஸ்டிரப்பு கொண்டு வந்து இப்படி மடித்து இந்த பக்கம் பென் பண்ணுவோம், அதே மாதிரி இப்படி ஸ்டிரப்பு கொண்டு வந்து மடித்து இப்படி நான் பென் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஹூக். நம்மக்கிட்ட ரெண்டு ஹூக் இருக்கிறதுனால 2 அப்படிங்கிற வேல்யூ போட்டாங்க. ஸோ 2 இன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஹூக் எவ்வளோ டிகிரி வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டயக்ராம் வச்சே சொல்லலாம், இப்படி இருக்கிற அந்த ஸ்டீல் வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஆங்கிள், சரிங்களா, தீட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது தோராயமாக 135 டிகிரிக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ ஹூக்கோட அந்த டிகிரி ஆஃப் பெண்டு வச்சு தான் நம்ம இந்த 10D 2D அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம், சரிங்களா? ஸோ ரெண்டு ஹூக் இருக்குது, இன்ட்டு 10 இன்ட்டு d, இந்த ஹூக் லென்த்துனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டிரப் வர, ஸோ 2 இன்ட்டு 10 இன்ட்டு d 135 டிகிரி பெண்டு அப்படிங்கிறதுனால மைனஸ் இந்த பெண்டு அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே இருக்கிற பெண்டு தான். ஸோ இங்கே ஒரு பெண்டு கிராஸ் ஆகுது, இங்கே ஒரு பெண்டு கிராஸ் ஆகுது, இங்கே ஒரு பெண்டு கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஹூக் வந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 3 பெண்டு இன்ட்டு 2 இன்ட்டு d. ஸோ இந்த பெண்டில் 90 டிகிரி தானே இப்படி கிராஸ் ஆகுது. ஸோ 2 இன்ட்டு d.
ஸோ த்ரீ பென்ஸ் மூணு பெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு டீ போட்டுக்கிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் கட்டிங் லென்த் ஆஃப் த ஸ்டிரப். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு, டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஹூக் லென்த் மைனஸ் பெண்டு, கடைசியாக பார்த்தீங்கன்னா 1.044 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டிரப் பார் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஸ்டிரப் பார் கொடுக்குறோம், அதாவது ஸோ ஸ்டிரப் பார் அப்படிங்கிறது இந்த டயக்ராமை வச்சு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஸ்டிரப் பார். ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் ஸ்டிரப் பார். ஸோ இதுதான் ஸ்டிரப் பார். இது எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 8 mm டயாமீட்டர் ஸ்டிரப் பார் அட் 200 mm ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த டோட்டல் லென்த் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறத 200 பிரிச்சிங்கன்னா அத்தனை பார் தான் அதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ டயக்ராம் பாருங்கள், 5.06 லென்த் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் பார், ஏன்னா ஸ்ட்ரெயிட் பாரில் தான் நம்ம ஸ்டிரப்பை போடுறோம், பை 0.2 அதாவது ஸ்பேசிங் ஆஃப் த ஸ்டிரப் பார் 200 mm 0.2 போட்டிருக்கோம், ப்ளஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு பார் சரிங்களா. ஸோ 26.3 ப்ளஸ் ஒன்று 27.3 தோராயமாக 28 நம்பர் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டிரப் பார் அப்படிங்கிறது 28 நம்பர். இப்போ நம்ம கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையுமே ஒரு டேபிள் காலமில் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், அதாவது எவ்வளோ கிலோகிராம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் நம்ம பார் பெண்டிங் ஷெடியூல் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க, டைப் ஆஃப் பார் எந்த பார், ஸ்ட்ரெயிட் பார் இருக்குது அப்புறம் ஸ்டிரப் இருக்குது, ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட பீமோட டைப் தான் ஸ்ட்ரெயிட் பார் ஒன்று ஸ்டிரப் பார் ஒன்று இருக்குது, அதில் பாட்டமில் ஒன்று டாப்பில் ஒன்று இருக்குது, டயாமீட்டர் ஆஃப் த பார் என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்கேன், நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர் 2 பாரா 3 பாரா இல்லை 6 பாரா அப்படிங்கிறது எழுதியிருக்கு, லென்த் ஆஃப் த பார் அதாவது ஒரு பாரோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது எழுதியிருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் எவ்வளவு, ஒரு மீட்டருக்குரிய பாரோட லென்த் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு அப்படின்ட்டு இருக்கு, டோட்டல் வெயிட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 20 mm டயாமீட்டர் பாட்டம் பார் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு பாரோட கட்டிங் லென்த் வந்துட்டு 5.06 நம்ம கண்டுபிடிச்சது, அடுத்து 10.12 அதாவது இது இதையும் மல்டிபிள் பண்ணி 10.12 அப்படின்னு போட்டாங்க, ஒரு மீட்டர் பாரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.469 கிலோகிராம் பெர் மீட்டர், அதுவே 10.12 மீட்டரோட வெயிட் பார்த்திங்கன்னா 24.986 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா. இப்போ டாப் பார் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது 12 mm தான் கொடுத்துருக்கோம், ஏன்னா ஆங்கர் பார் தான், அதுவும் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5.06 தான் கட்டிங் லென்த்து, டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 10.12, ஒரு மீட்டர் பாரோட வெயிட். இது இந்த ஒரு மீட்டர் லென்த்துக்கு பாரோட வெயிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா d²/1 இதை பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஒரு மீட்டர் பாரோட வெயிட் 12 mm பார் இருக்குது அப்படின்னா 0.888, அப்போ 10.12 மீட்டரோட வெயிட் இதையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சி 8.986 கிலோகிராம். அடுத்து ஸ்டிரப், 8 mm டயா 28 நம்பர் நமக்கு ஸ்டிரப் தேவைப்படுது, அதோட ஒரு ஸ்டிரப் பாரோட லென்த் வந்து 1.044 டோட்டல் லென்த்து அதுவே 28 பாரோட வெயிட் பார்த்திங்கன்னா 29.232, இது 0.395 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மீட்டர் 8 mm டயா பாரோட வெயிட் தான் இது. ஸோ அது இதையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் 11.546 கிலோகிராம். இப்போ அடுத்து நம்ம ஒரு 5% வேஸ்டேஜ் நம்ம வேஸ்டேஜை கழிச்சிக்கிறோம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேஸ்டேஜ் நடக்கும் அது 5% நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா, கழிக்கல ஆட் பண்ணிக்கிறோம், 45.518 கிலோகிராம்ங்கிறது மூணும் சேர்ந்து கிடைக்குது, அது கூட அதோட 5% வேஸ்டேஜை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 2.276. ஸோ மொத்தமாக 47.794 கிலோகிராம் ஆஃப் ஸ்டீலு தேவைப்படுது. ஸோ இந்த பீம் கட்டுறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த பீமை நம்ம கட்டணும் அப்படின்னா நமக்கு 47.794 கிலோகிராம் ஆஃப் ஸ்டீலு வேணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பீம் பார்பனிங் ஷெடியூல் ஃபார் பீமை நம்ம போடுவோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பீம் கட்டுறதுக்கு தேவையான ஸ்டீலை எவ்வளோ ஈஸியாக நம்ம கணக்கு பண்ணலாம், எவ்வளோ கிலோ தேவை அப்படிங்கிறது ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து டெக்னிக்கல் பர்சன் மட்டும் கிடையாது, நான் டெக்னிக்கல் ஒரு கிளையன்ட் சைடு இருந்தும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்டிமேஷன் சம்மந்தமான வீடியோவை நான் பிளேலிஸ்ட்டாக நிறைய கீழே கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டு போயிட்டு நீங்கள் மீதி இருக்கிற பில்டிங் எஸ்டிமேஷன் வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.